ஆயுஷாந்தி ப்ராடக்ட்ஸ், ஆயுஷாந்தி அப்படின்னு சொன்னாலே ஹீலிங் வித் ஹோலினஸ் அப்படின்னு அர்த்தம். நம்மள ஆயுஷ ஆயுளை வந்து ரொம்ப கெட்டி ஆக்கிக்கிறதுக்காக வச்சுக்கிற நேம் தான் இது, ஹீலிங் வித் ஹோலினஸ் அப்படின்ட்டு. பியூர்லி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை வச்சு ஆயுர்வேதிக் பொருட்களை கொண்டு மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளோட ஆயுஷாந்தி கேட்டகரியில இருக்க ப்ராடக்ட்ஸ். யாரெல்லாம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, அது நான் போன மீட்டிங்லேயே சொல்லியிருந்தேன், 70% ஆஃப் பீப்புள் ப்ரீ இல்னஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க. ப்ரீ இல்னஸ் ஸ்டேட்னா நோய்க்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட்ல இருப்பாங்க. அவங்க நோயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, 30% ஆஃப் பீப்புள் இல்னஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க, அவங்க நம்ம ஆயுஷாந்தி கேட்டகரியில இருக்க ப்ராடக்ட்ஸ். ஆயுஷாந்தி கேட்டகரியில இருக்கிறது எல்லா வெரைட்டி ஆஃப் இல்னஸையுமே கவர் பண்ணியிருக்கும். ஸோ நம்ம கிட்ட இல்லைன்ற ப்ராடக்ட்ஸே எதுவும் கிடையாது. ஆனால் காம்பினேஷன்ஸ் கரெக்டா எடுக்கணும், அதனோட நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா 18+ இயர்ஸ்ல இருக்கிறவங்க தான் எடுக்கணும். பிலோ தட் இல்னஸ் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கனாலும் டோசேஜ் ரொம்ப கம்மியா தான் கொடுக்கணும், அபவ் 12 இயர்ஸ். ஓகேவா? நான் பின்னாடி சொல்றேன், ப்ராடக்ட்ஸ் வரும்போது எந்த ஏஜ்ல இருக்கவங்க எப்படி டோசேஜை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இது வந்து ட்ரீட் பண்றதுக்கு தான், அதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சு, நோய் நமக்கு வந்துருச்சு, அதை ட்ரீட் பண்றதுக்கு தான் இந்த ஆயுஷாந்தி கேட்டகரியில இருக்கிற ப்ராடக்ட்ஸ். இதை வந்து ஃபார்மாசூட்டிக்கல் கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட், நான் ஹெல்த் கேர்ல ஒரு ப்ராடக்டை நான் மிஸ் பண்ணியிருந்தேன். டோட்டலி 36 ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்மளோட ஹெல்த் சப்ளிமெண்ட்ல, அதுல ஒரு ப்ராடக்ட நான் மிஸ் பண்ணியிருந்தேன். என்னன்னா குளுக்கோ ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா நம்ம பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் லெவல், சுகர் லெவல் நம்மளோடது 120க்கு கீழே தான் இருக்கணும். சப்போஸ் 120க்கு மேல ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலே டயபெட்டிக்கோட ஆரம்ப நிலையில இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆரம்ப நிலையில இருக்கும் போது 150 அண்ட் அபவ் போச்சுன்னா தான் நமக்கு சுகர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி, சுகர் கண்டிப்பா இருக்கு உள்ள அப்படின்றது அர்த்தம். அப்ப ஆரம்ப நிலையில இருக்கிறத கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த ப்ரீ குளுக்கோ ஹெல்த் எடுத்துக்கலாம். இந்த ப்ரீ குளுக்கோ ஹெல்த் எதை வச்சு போட்டிருக்காங்கன்னா, நான் இப்ப வந்து இந்த சயின்டிபிக் நேம் தான் கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் மீட்டிங்ல கண்டிப்பா தமிழ் நேம் நான் மென்ஷன் பண்ணிட்டு கொண்டு வரேன். ஒரு ஒரு அவசரத்துல இவ்வளவுதான் என்னால பேஸ் பண்ண முடிஞ்சது, ப்ளீஸ் பேர் வித் மீ. நான் நெக்ஸ்ட் வாட்டி இதனோட தமிழ் நேமோட உள்ள வரேன். எனக்கு தெரிஞ்ச தமிழ் நேம நான் சொல்லிடுறேன். இது வந்து வெந்தயம், ரைட் சைட்ல இருக்கிறது வெந்தயம், இந்த பக்கம் இருக்கிறது கோவக்காய், இடையில இருக்கிறது வேற ஏதோ ஒரு செடி. பட் இதனோட காம்பினேஷன்ல தான் இந்த ப்ரீ குளுக்கோ ஹெல்த் கொண்டு வராங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு யூஸ் ஆகும். நம்ம இனிப்பு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வத்தை வந்து கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும், கொஞ்சம் இல்லை நல்லாவே குறைச்சு கொடுக்கும். அதே மாதிரி ரத்தம் வந்து அந்த சுகரை அப்சார்ப் பண்ணும் இல்லையா, அந்த அப்சார்ப் பண்ற விஷயத்த குறைச்சு கொடுக்கும். ஸோ இந்த 120ல இருந்து 150ல இருக்கிறவங்க 3 வேளைக்கு 1 1 1 பிஃபோர் ஃபுட் எடுக்கணும். நம்ம ஆயுஷாந்தி கேட்டகரியிலே 2 ப்ராடக்ட் தான் பிஃபோர் ஃபுட் எடுக்கணும், மற்றது எல்லாமே ஆஃப்டர் ஃபுட் தான் எடுக்கணும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் குளுக்கோ ஹெல்த். குளுக்கோ ஹெல்த் அப்படிங்கிற ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். இதுல கண் கூட நானே இதனோட ரிப்போர்ட் ரிசல்ட் எனக்கு கையில இருக்கு, பட் எப்போ சான்ஸ் கிடைக்குதோ நான் ஷேர் பண்றேன். சுகர் லெவல் ஒரு 2 மந்த்ஸ் எடுக்கும் போதே 50 80 கிட்ட குறைஞ்சி வந்தவங்களோட ரிப்போர்ட் என் கையில இருக்கு. இந்த இந்த குளுக்கோ ஹெல்த்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நாலேஜ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு இன்னைக்குதான் நான் நினைச்சேன். ரைட் சைட்ல பாட்டம் ரைட் சைட்ல இருக்கிற அந்த பிக்சரை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க. இதுல வந்து நாம எடுக்கிற ஃபுட் இருக்கு இல்லையா, இந்த சுகர்னா என்ன, ஏன்னா இது வந்து பரவலா எல்லாருக்குமே வருதுங்கிறதுனால நான் இதை எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம சாப்பிடுற ஃபுட்டை கார்போஹைட்ரேட்டா மாத்தி நம்ம குடலுக்குள்ள போய் அரைச்சதும் அது கார்போஹைட்ரேட்டா மாறி அது குளுக்கோஸா மாறி பிளட்டுக்குள்ள உள்ள போயிடும். பிளட்டுக்குள்ள கலந்த உடனே அந்த அந்த பிளட்ல குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் போது நம்ம பான்கிரியாஸ் அப்படிங்கிற கணையம் இருக்கு இல்லையா, கணையத்துக்குள்ள பீட்டா செல்ஸ் நிறைய இருக்கு. அந்த பீட்டா செல்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் கணையமே. அந்த பீட்டா செல்ஸை தூண்டும், என்ன பண்ணு, எனக்கிட்ட குளுக்கோஸ் நிறைய வந்துருச்சு, நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணுன்னு சொல்லும். அப்ப அந்த பீட்டா செல்ஸ் என்ன பண்ணும்னா இன்சுலினை சுரக்கும். இன்சுலினை சுரந்த உடனே இன்சுலினை சுரந்து அந்த இன்சுலின் போய் சுகர், அதாவது அந்த பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் கண்டென்ட், அதாவது சுகரை எல்லாம் அப்சார்ப் பண்ணி அதை செல்ஸுக்கு கொடுக்கும். ஏன் கொடுக்கும், நம்ம ஆக்டிவா பேசுறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லா என்ன ஆக்ஷனுக்கு வேணாலும் எனர்ஜி வேணும், அந்த எனர்ஜி கொடுக்கறதுக்காக கொடுக்கும். எக்ஸ்ட்ராவா, இப்ப நம்ம போதுமான அளவு கரெக்டா அளவா ஒன்றும் எடுக்க மாட்டோம், எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் லிவர்லயோ ஃபேட் செல்ஸ்லயோ மசில்ஸ்லயோ கொண்டு போய் சேர்த்து வைக்கும்.
இப்போ ஒரு கட்டத்துல அந்த பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சதுன்னா இந்த பான்க்ரியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கிளைக்கோஜன் அப்படிங்கறத சுரக்கும். அந்த கிளைக்கோஜன் என்ன பண்ணும்னா ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது இல்லையா, அந்த குளுக்கோஸ அந்த அந்த இதை உடச்சி விட்டு பிளட்டுக்கு தேவையான குளுக்கோஸ் லெவலை கொடுக்கும். இட் இஸ் லைக் நம்ம ரூம்ல ஒரு ஹீட்டர் வச்சிருந்தோம் அப்படின்னா, ஹீட்டரோ ஏசியோ வச்சிருந்தோம்னா எப்படி டெம்பரேச்சர் லெவலை மெயின்டைன் பண்ணுமோ அதே மாதிரி பிளட்டோட குளுக்கோஸ் லெவலை கரெக்டா மெயின்டைன் பண்றத வேலை தான் இந்த பான்க்ரியாஸ் பண்ணும், கணையம் பண்ணும். இப்போ இந்த கணையம் ஒழுங்கா வேலை செய்யலைன்னா என்ன ஆகும், பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் லெவல் அப்படியே இருக்கும், இட் வில் நாட் பி அப்சார்ப்டு பை அந்த செல்ஸ் இல்லையா, அப்போ நம்ம வந்து டயர்டா ஃபீல் பண்ணுவோம். இதனோட சிம்டம் தான் அங்க நம்ம சுகர் லெவல்னு சொல்றோம். ஓகேவா? சோ இந்த சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது கம்மி ஆகுது அப்படிங்கிறத நம்ம நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருக்க சுகரை நம்ம செல்ஸ் எடுத்துட்டு போகல, அப்ப நம்ம அந்த பிளட்ல இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ அந்த சுகர் லெவல் நம்ம அதை மெயின்டைன் பண்றதுக்கு தான் இந்த குளுக்கோ ஹெல்த் எடுக்கிறோம். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கணையம் ஒழுங்கா வேலை செய்யலையோ அவங்களுக்கு சுகர் அப்படியே இருக்கும், அந்த கவுண்ட் தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு பின்னாடின்னு எடுத்து அந்த ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. அந்த வேல்யூ லெவலை வச்சு நம்ம இந்த குளுக்கோ ஹெல்த்தை எடுத்துக்கிறோம். இப்போ 150 300 வரைக்கும் மூணு வேளைக்கு ஒன்று 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 எடுத்தா போதும். 300 அண்ட் அபவ் போகும்போது ரெண்டு எடுக்கணும், 400க்குள்ளே இருந்ததுன்னா. 400 அண்ட் அபவ் போகும்போது மூணு 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 பிஃபோர் ஃபுட் எடுக்கணும், ஒரு நாளைக்கு 9 எடுக்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமாக நாம இருந்தாதான் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம இருந்தாதான் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஆதரவா இருக்கும். சரியா? நம்ம எவ்வளவு பலம்ன்றது நம்ம நம்மளோட பிரசன்ஸ் இருந்தாதான் புரியும். சரியா? நம்ம ஒவ்வொருத்தருமே இம்பார்ட்டன்ட் டு அவர் ஓன் ஃபேமிலி. ஓகேவா? சோ நம்மள ஹெல்த்தியா வச்சுக்கணும், நம்ம எடுக்கிற ஃபுட்டு வந்து ஆரோக்கியமானதா இருக்கணும். சோ இதுல கொஞ்சம் கான்சியஸா எல்லாருமே இருக்கணும். அபவ் 35னாலே இப்ப எல்லாம் மோஸ்ட்லி சுகர் எட்டி பாக்குதுங்கிற மாதிரிதான் ரிப்போர்ட் இருக்கு. சோ ரொம்ப கான்சியஸா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் இந்த இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது எதுல எது எதுல எந்தெந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மஞ்சத்தூள், பட்டை, எனக்கு தெரிஞ்ச பேர் மட்டும், மற்றதெல்லாம் எனக்கு தெரியாத பேர்கள். அதனால நம்ம இதெல்லாம் தமிழ்ல அடுத்த மீட்டிங்ல பார்க்கலாம். ஓகே? இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வச்சுதான் இந்த குளுக்கோ ஹெல்த் மேனுஃபேக்சர் பண்றாங்க. நெக்ஸ்ட் ப்ரோகார்டு. ப்ரோகார்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு. இதுக்குள்ள இருக்கிறது இது நம்ம பூண்டு இருக்கு. பூண்டோட வேலை உங்களுக்கு எல்லாமே தெரியும். பூண்டும் அர்ஜுனா அந்த ஃப்ரூட் எல்லாம் நான் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஃப்ரூட்டு இது இந்த சுகர் கேன் இதுல இருந்து தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த இதயத்தோட வால்வ் இருக்கு இல்லையா, அந்த வால்வ்ல எந்த அடைப்பு இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் இந்த ப்ரோகார்டு கொடுக்கும்போது ஈஸியா அதை கியூர் பண்ணிடலாம். அது கொழுப்பு கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கொழுப்பு கண்டென்ட்டை ரெகுலரைஸ் பண்றதுக்கு இந்த ப்ரோகார்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம உடம்புல நல்ல கொழுப்பு தான் ஹெச்டிஎல், ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீனை நார்மலைஸ் பண்ணி விடுறதுக்கும் இந்த ப்ரோகார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா சொல்ல வேணாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா சும்மா ஓரலா பார்த்தோம்னு சொன்னா நம்ம உடம்புல சீக்கிரமா இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருந்துச்சுனா தான் நம்ம சீக்கிரமா எந்த ஒரு நோய்க்குமே அஃபெக்ட் ஆக மாட்டோம் அப்படிங்கிறத மெயின் அதை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ப்ரோகார்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், அந்த இப்போ பாத்தீங்கன்னா அந்த வால்வுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்வோட ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாம் இதை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ப்ரோகார்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, 101 ஆஃப்டர் ஃபுட், காலையிலே நைட்லயும் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் டாக்ஸ்கிளீன். டாக்ஸ்கிளீன் ரொம்ப 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 சூப்பர்வான ப்ராடக்ட்டு. இதுல இருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆவரம்பூன்னு சொல்லுவாங்க. ஆவரம்பூ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட், சாரி செடி. அதுக்கப்புறம் இருக்கிறது எனக்கு செடி நேம் தெரில. அதுக்கப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் வேப்பம், இது வேப்ப மரத்தோட இலை அதனோடது. அதுக்கப்புறம் இருக்கிறது இன்னொரு கொட்டை, ஏதாவது ஒரு கொட்டை பேரு அது எனக்கு சரியா தெரியல. அண்ட் அடுத்து இருக்கிறது நெல்லிக்காய். இதுங்களை வச்சு தான், கீழே இருக்கிறது வந்து மிளகு, இதை வச்சு தான் இந்த டாக்ஸ்கிளின் கொண்டு வராங்க. நம்ம இந்த இன்கிரீடியன்ஸை நமக்கு எவ்வளவு தூரம் பண்ணுன்றது நமக்கே பேசிக் நாலேஜே இருக்கும். அதாவது கோலன் ஹெல்த் அதை மெயின்டைன் பண்றதுக்கு
ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி டைஜஷனா இருக்கட்டும், பிளட்டை பியூரிஃபை பண்றதுக்கா இருக்கட்டும், கொஞ்சம் மலச்சிக்கல் இருந்ததுன்னா அதை சரி பண்றதுக்கா இருக்கட்டும், நல்ல ஸ்கின், ஆரோக்கியமான ஹெல்த்தி ஸ்கின் வேணும்னா இந்த டாக்ஸ்களே நம்ம கொடுக்கலாம். மோஸ்ட்லி இந்த நம்ம இதாகுது, இன்ஃபெக்ஷனா இருக்கு, அலர்ஜி இருக்கு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம அந்த டாக்ஸ் கிளீன் கொடுக்கலாம். 101 ஆஃப்டர் ஃபுட் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைட்டல் காம்ப்ளெக்ஸ். வைட்டல் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறதே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அதுக்குள்ளே இருக்கிறது நம்மளோட நெல்லிக்காய் தான், திராட்சை இருக்கு, கேரட் இருக்கு. இது வந்து பஸ்மா தஸ்பதி அப்படின்னு சொல்றது வந்து ஒரு படிகம், அந்த படிகம்ல கண்டென்ட்ஸ் இருக்கும் போல. ஸோ அதுவும் இருக்கு, அதே மாதிரி இந்த செவந்தி பூ இருக்கு. ஸோ இத்தனையும் சேர்த்து தான் வைட்டல் காம்ப்ளெக்ஸ் கொண்டு வராங்க. இதுல வந்து நேச்சுரலாவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள நிறைய இருக்கு இந்த வைட்டல் காம்ப்ளெக்ஸ்குள்ள. யாருக்கெல்லாம் அந்த டிஃபிஷியன்சி இருக்கோ அவங்க எல்லாம் இந்த வைட்டல் காம்ப்ளெக்ஸ நம்ம எடுத்துக்கலாம். 101 பிஃபோர் ஃபுட்டா, இதை பிஃபோர் ஃபுட்ல எடுக்கலாம், ஆஃப்டர் ஃபுட்ல எடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஆயுஷாந்தி கேட்டகரியில ரெண்டே ப்ராடக்ட் தான், ஒன்னு குளுக்கோ ஹெல்த்தையும் வைட்டல் காம்ப்ளெக்ஸையும் பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஆனா குளுக்கோ ஹெல்த் கண்டிப்பா, சாரி, குளுக்கோ ஹெல்த் கண்டிப்பா பிஃபோர் ஃபுட்டு தான் நம்ம எடுக்கணும். இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்பவே குறைக்கும். இது வந்து ரொம்ப நான் உள்ள டீப்பா போனோம்னா அது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு, நான் இன்னைக்கு தான் படிச்சேன், அதனோட மீனிங் தெரியுது, பட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அது ரொம்ப தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ லீவ் தேட். அதே மாதிரி பாடி பாடியில இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் நார்மலா நம்ம என்ன மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செல்லோட ரீஜென்ரேஷன்ஸ் ப்ராசஸ்ல சூப்பரா சப்போர்ட் பண்ணும், ஈஸியா டயர்ட் ஆக மாட்டோம். அதே மாதிரி பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா அதையும் சரி பண்றதுக்கு, விஷுவல் நம்மளோட கண் பார்வையை சரி பண்றதுக்கு, நம்மளோட ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கும் இந்த வைட்டல் காம்ப்ளெக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கிட்னி ஹெல்த். கிட்னி ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கும் நம்ம கிட்ட ரிப்போர்ட் இருக்கு. ஈவன் 10 mm கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி இதனோட காம்பினேஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ லெஸ் தென் 1 mm என்னோட ஓன் சித்திக்கு கொடுத்து அதனோட ரிப்போர்ட் லெஸ் தென் 1 mm நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப கிட்னி ஹெல்த் இருக்கு, சாரி, கிட்னி ஸ்டோன் இருக்கு, அது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதை தாராளமா நம்ம கொடுக்கலாம். உள்ள இருக்கிற ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா, இதனோட இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா, நெருஞ்சி முள் இருக்கு, அண்ட் அதே மாதிரி கீழா நெல்லி இருக்கு, அப்புறம் இந்த பக்கம் அந்த ஏதோ ஒரு செடி, அது நான் தமிழ் அடுத்த மீட்டிங்ல தமிழ்ல கண்டிப்பா எல்லாத்தையுமே போட்டு கொடுக்குறேன், ஓகேவா? இப்ப என்னன்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஸ்டோன் ஃபார்ம் பண்றதுக்கு சில என்சைம்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வந்து இன்ஆக்டிவ் பண்ணி விடுறதுக்கும், அதை வந்து ரொம்ப டென் பண்ணும் இல்லையா, அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பா, ஸ்டோன் ஃபார்ம் ஆக விடாம பார்த்துக்கும். அதே மாதிரி நம்ம கிட்னி வந்து யூரினை பிரிச்சு கொடுக்குற வேலையை பர்ஃபெக்டா பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கிட்னில எந்த இன்ஃபெக்ஷனோ இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாலும் அதை ஹீல் பண்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்னியோட எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ஸ்டேஜ்ல இந்த ஸ்டோன் இருந்தாலும் சரி, அதை வந்து அழகா குறைச்சி விட்டு அதை அந்த ஸ்ட்ரக்சரை வந்து உடச்சி விட்டு வெளியேற்றுறதுக்கு இந்த கிட்னி ஹெல்த் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்ஸ். இது என்னோட ஓன் சித்திக்கே கொடுத்து நான் ரிப்போர்ட் பார்த்துட்டேன், ரிசல்ட் பார்த்துட்டேன். ஸோ இதை வந்து 1-1-1 ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கணும், 3 வேளைக்கும் 1-1-1 ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கணும். இப்போ இந்த மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது எப்பவுமே பிரேக் பண்ணிடக்கூடாது, இடையில ஒரு நாள் மறந்துட்டேன், ஒரு நாள் விட்டுட்டேன், அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்படி நம்ம ஏதோ பண்றோம்னா நம்மளோட ரிசல்ட்லயும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியது இருக்கும். ஸோ ஆயுஷாந்தி கேட்டகரி எடுக்கிறது பொறுத்த மட்டும் என்னைக்குமே அந்த செயின் பிரேக் ஆகவே கூடாது, கண்டிப்பா எடுத்தே தீரணும், ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லிவர் ஹெல்த். லிவர் ஹெல்த்ல வந்துட்டு லிவர்ல இருக்கிற செல் எல்லாம் சூப்பரா அத டேமேஜ் ஆகாம பாத்துக்கும். லிவர் வீங்குச்சுன்னா, அந்த வீக்கமெல்லாம் இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம ஹெப்பாட்டைட்டிஸ்னு சொல்லுவோம், அந்த இதெல்லாம் கேர் பண்ணிக்கிடும். அப்புறம் லிவர் சம்பந்தமா என்ன டிசீஸ் வந்துச்சுனாலும் இது வந்து நமக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான், திப்பிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, லாங்கம் அப்படின்னு, பிப்பர் லாங்கம் அப்படின்னு சொன்னா அது திப்பிலி, திப்பிலி. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் திராட்சை இருக்கு, இது வந்து கத்தாழை மாதிரி, அந்த இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல பாத்திருப்பீங்களான்னு என்னன்னு எனக்கு தெரியல, பட் இதை நான் பாத்திருக்கேன். இந்த ஃபிளவரா இருக்கட்டும், இதுல இருந்து வர்ற பழமா இருக்கட்டும், சூப்பரா இருக்கும், சாப்பிட்டிருக்கேன் நான்லாம்.
ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த லிவர் ஹெல்த் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம போய் நேரடியாக பார்க்க முடியுமா அண்ட் எடுக்க முடியுமா? நமக்கு ரெடிலி அவைலபிளாக நம்மளோட வெஸ்டேஜ் கொடுத்துருக்கு. நிஜமாலுமே நான் சொல்லுவேன், வெஸ்டேஜ் ஒரு வரம்னு தான் சொல்லுவேன், நம்மளோட லைஃப் கிடைச்ச வரம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு டெப்த்தாக போய் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி அதை மக்கள் கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா இட்ஸ் எ கிரேட் ஜாப்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ லிவர் ஹெல்த் ஆல்சோ அந்த அந்த அதுக்கான டிசீஸ் வரும்போது அந்த அந்த இதுக்கு எடுத்துக்கலாம். இது பர்ஃபெக்டா கியூர் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரம் ரூட், அந்த எல்லா நம்ம ஃபார்மசியில வாங்குற மருந்துகள்லாம் என்ன பண்ணணும்னா டெம்பரரி சொல்யூஷன் தான் கொடுக்கும். ஆனா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அதனோட ரூட்ல இருந்து கிளியர் பண்ணி நம்மளை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ரெஸ்போ கேர். ரெஸ்போ கேர் வந்துட்டு நம்ம 12 இயர்ஸ் அண்ட் அபவுக்கு 1:1, அதாவது கோல்டு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் 18 இயர்ஸ் பிளஸ்ல இருக்கவங்க நார்மலாவே நம்ம எடுத்துக்கலாம், 101 ஆஃப்டர் ஃபுட்ல எடுத்துக்கலாம். இந்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க இதெல்லாம் நம்ம நார்மல் லைஃப்லயே பார்த்த ப்ராடக்ட்ஸ் தான், பார்த்த பொருட்கள் தான். கண்டங்கத்திரி பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இது ஏதோ ஒரு பவள மல்லியா ஏதோ ஒரு மல்லிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஆடாதோடா, அதே மாதிரி திப்பிலி, பெப்பர், அப்புறம் இஞ்சி, துளசி, இதுதான் உள்ள இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம், அபவ் 6 இயர்ஸ். டோசேஜை குறைச்சிக்கோங்க, சரியா? இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நெஞ்சு சளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நெஞ்சு சளியெல்லாம் சுத்தமா எடுத்து கொடுத்துரும். அதே மாதிரி நம்மளோட மூச்சு குழாய் இருக்கிற பகுதியில என்ன டிஃபிகல்ட்டி இருந்ததுனாலும் அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும். நம்மளோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி கோல்டு காஃப் இருந்ததுனாலும் அதை குறைச்சி சப்ரஸ் பண்ணிடும். அண்ட் செஸ்ட் சாரி த்ரோட் செஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவா இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நம்ம ரெஸ்போ கேர் எடுத்துக்கலாம். ஓகே, 101 ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ப்ரோஸ்டேட் கேர். ப்ரோஸ்டேட் கேர் அப்படின்றது என்னன்னா இது பியூர்லி ஃபார் கைஸ், மென்னுக்கு தான் கொடுப்போம். அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அப்படின்ற ஒரு கிளாண்ட் இருக்கு, அது குட்டியா தான் இருக்கும். நான் வளர வளர மென் வளர வளர என்ன ஆகும்னா அதுவும் சேர்ந்தே வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர ஆரம்பிக்கும் போது அந்த யூரினரி ட்ராக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ராக்கை சப்ரஸ் பண்ண பார்க்கும். அப்படி சப்ரஸ் பண்ணும் போது அந்த ட்ராக்கு சரியான வழி கிடைக்காம டிஸ்டர்ப் ஆவாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸை தடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ரோஸ்டேட் கேர். அபவ் 60 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இது கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து இந்த சாரணன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஒரு சாரண செடி இருக்கும் அந்த செடி. அதுக்கப்புறம் இருக்கிறது தெரில, அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம தண்ணீர் விட்டான் கிழங்கு தான், அதனோட செடியை எடுத்திருக்காங்க. கிழங்கு ஃபார் விமன், அதனோட செடி ஃபார் மென். அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு பேர் தெரியாது, இது ஒரு படிகம் தான். அடுத்து இருக்கிறது நெருஞ்சி முள்ளு, அதுக்கப்புறம் நம்ம அந்த சிவனுக்கு உகந்த பூன்னு சொல்லுவாங்க இந்த பூ, அதுக்கப்புறம் இருக்கிறது பாக்கு பாக்கு. ஸோ இதெல்லாம் இன்கிரீடியன்ஸா போட்டு தான் இந்த ப்ரோஸ்டேட் கேர் நமக்கு கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணும்னா யூரினோட ஃப்ளோவை நார்மல் ஆக்கி கொடுக்கும். அதே மாதிரி அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்லார்ஜ் ஒரு அளவுக்கு இருந்தா போதும், அதனோட சைஸா இருக்கட்டும் வெயிட்டா இருக்கட்டும் கரெக்டான லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ப்ரோஸ்டேட் கேர் யூஸ் ஆகும். அதே மாதிரி யூரின் ரீடென்ஷன் அதுக்கும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பசங்களுக்கான ப்ராடக்ட். அபவ் 60 இயர்ஸ், 50 இயர்ஸ் அந்த தொந்தரவு இருந்ததுன்னா மட்டும் இதை எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இதோட வந்து நம்மளோட ஆயுஷாந்தி கேட்டகரியில இருக்க ப்ராடக்ட்ஸே கம்மி தான், ஒரு 8 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது, 8-9 ப்ராடக்ட்ஸ் நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டா நான் கவுண்ட் பண்ணல. ஸோ இவ்வளோதான். எடுக்கும் போது இப்போ நான் சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் எல்லாருக்குமே இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்டை எடுத்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட நல்லா படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுன்னு படிச்சுக்கோங்க, ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். அது இப்போ எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சுன்னா நம்ம இங்க இருக்கிற ஃபை நம்ம கொடுக்குற கைட்லைன்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா எக்ஸாக்டா மேட்ச் ஆகாத பட்சத்துல நம்ம அதுக்கு அதுக்கு அந்த எந்த டிசீஸ் எந்த ப்ராடக்ட் அப்படிங்கறத மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்படி எடுக்கும் போது அயன் அண்ட் கால்சியம், நிறைய வாட்டி நம்ம அஜித் பிரதரா இருக்கட்டும் ஏஞ்சல் மேடமா இருக்கட்டும் சொல்லியிருப்பாங்க, அயன் அண்ட் கால்சியம் டுகெதரா எடுக்கவே கூடாது, ஒரு 4 ஹவர்ஸ் கேப்ல தான் எடுக்கணும். ஓகே, அதே மாதிரி ஸ்பைர்லினா அண்ட் கால்சியம் இதெல்லாம் இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட வச்சுக்கோங்க,
பிகாஸ் நம்ம ஹெல்த் சப்ளிமெண்ட் எடுக்கும் போது இந்த கான்சியஸ் நமக்கு இருந்துட்டே இருக்கணும். ஸ்பைர்லினா அண்ட் கால்சியம் டுகெதரா எடுக்கக்கூடாது, ஒரே சமயத்துல எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நோனி வந்து பொட்டாசியம் ரெஸ்ட்ரிக்டட் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அந்த நோனியை கொடுக்கக்கூடாது. ஸ்பைர்லினா ஹைப்போ தைராய்டு இருக்கவங்களுக்கோ இல்லை பேரா தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கோ கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சீ ஃபுட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஸ்பைர்லினா கொடுக்கக்கூடாது. ஃபீவர் இருக்கும்போது ஸ்பைர்லினா கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம யூரிக் ஆசிடு இல்லை கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்பைர்லினா கொடுக்கக்கூடாது. சதாவரி மேக்ஸ் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா, மூச்சு மூச்சு விடுறதுல சம்பந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும் சதாவரி மேக்ஸ் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஓகே ஃபுட் பேச்சஸ் க்ளோஸ் ஆகுமா? ஓகே ஒரு செகண்ட். ஓகே ப்ரோட்டீன் ஆர் வெஸ்லிம் சேக். ஓகே அதே மாதிரி ப்ரோட்டீன் ஆர் வெஸ்லிம் சேக் வந்து யூரிக் ஆசிட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது, கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க, ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எடுக்கக்கூடாது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொன்னா முடக்குவாதம்னு சொல்லுவாங்க, அந்த முடக்குவாதம் இருக்கிறவங்க அந்த இதை எடுக்கக்கூடாது. சரியா? ப்ரோட்டீன் பவுடரையும் சேக் வெஸ்லிம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸையும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபுட் பேச்சஸ் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, காலில் புண்ணு இருந்ததுன்னா இல்லை ஊண்ட கட்டு எது இருந்தாலும் எடுக்கக்கூடாது. ரொம்ப அதாவது ஈஸியா அந்த தோல் வெடிச்சு அந்த காயங்கள் வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபுட் பேச்சஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குளுக்கோசமைன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது. எப்போ நம்ம குளுக்கோசமைன் கொடுப்போம்னா, மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு குளுக்கோசமைன் சஜஸ்ட் பண்ணுவோம், ஆனால் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்கணும். இல்லைன்னா மட்டும்தான் கொடுக்கணும், இருந்ததுன்னா கொடுக்கக்கூடாது. வெஸ்லிம் ரேஞ்ச் யாருக்கு கொடுக்கூடாதுன்னா, ப்ரெக்னென்ட் விமனுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா வெயிட்டை லாஸ் பண்ணும்போது குழந்தைக்கு இம்மிடியேட்டாக அஃபெக்ட் ஆகும். ஸோ வெஸ்லிம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ப்ரெக்னென்ட் விமனுக்கு கொடுக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா வளர்ற பருவம் அவங்களுக்கு தேவையில்லாமல் வெயிட்டை லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு கொடுக்கூடாது. லாக்டேட்டிங் உமன் ஆப்வியஸ்லி இது நிறைய வாட்டி நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க உங்க வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக எடுக்கும் போது உங்க குழந்தையோட வெயிட் நம்ம ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பா குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ லாக்டேட்டிங் உமன்க்கும் வெஸ்லிம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட். ஓகே நெக்ஸ்ட் நம்மளோட ஃப்ரீக்வெண்டா சஜஸ்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ், இதை வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆனா மட்டும் நீங்க இதை சஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு வார்த்தை மேல கேட்டுக்கிறது பெஸ்ட். ஓகேவா? சுகர் லெவலை பார்த்துக்கோங்க. சுகர் லெவல் இந்த எழுதியிருக்கிற அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா மட்டும் அந்த 111ஆ 222வா 333வா இதை மட்டும் நீங்க கொடுத்துக்கலாம். அது கூட நோனி எடுத்துக்கலாம். நீம் வந்து பசங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நீம் எடுக்கும்போது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அப்படியே எடுத்தாலும் 1 மந்த்துக்கு மேல எடுக்க வேண்டாம். ஃபிளாக்ஸ் ஆயில் கொடுத்துக்கலாம். அந்த ஒயிட் சுகர் யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஸ்டீவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அந்த சுகருக்கான கியூப்ஸ் இருக்கு, அந்த கியூப்ஸ் ஒரு கப்புக்கு ஒரு கியூப் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க கொலாஜன், நோனி, குளுக்கோசமைன், ஃபிளாக்ஸ் ஆயில் இந்த 4 எடுத்துக்கிட்டா போதும். கால்சியமை ரொம்ப பெருசா ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் இந்த ஸ்டோன் கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் வரும்போது இது வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கால்சியம் அப்படியே எடுத்தாலும் 1க்கு மேல எடுக்க வேண்டாம். ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கும் போது இந்த சஜஷனை திரும்பி திரும்பி நம்ம சொல்லணுன்ற அவசியம் எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஹை பிபி இருக்கிறவங்க, சாரி லோ பிபிக்கு எல்ஆர்ஜினைன் வராது, கொடுக்கக்கூடாது. ஓகே ஓகே ஹை பிபி இருக்கிறவங்க எல்ஆர்ஜினைன் எடுத்துக்கலாம், நோனி எடுத்துக்கலாம், ஃபிளாக்ஸ் ஆயில் எடுத்துக்கலாம், கோஎன்சைம் கியூடன் எடுத்துக்கலாம், ப்ரோகார்டு எடுத்துக்கலாம். ஹை பிபிக்கு இந்த 5ம் தான் மெயின் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி லோ பிபி போகும்போது ஸ்பைர்லினா, கொலஸ்ட்ரம், ஃப்ரெஷன் அப் ட்ரிங்க், அதே மாதிரி மார்னிங் செரில் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட பிபி இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம பிளட்ல வந்து குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்காக மார்னிங் செரில் எடுத்துக்கலாம், சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு, எனர்ஜி கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு, அது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நர்வ் டிசார்டர் இருக்கும் போது மெட்டாமைண்ட் எடுத்துக்கலாம், கேனோதர்மா எடுத்துக்கலாம், காம்பியோடிக்ஸ் எடுத்துக்கலாம். காம்பியோடிக்ஸ் நைட்ல எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும், ஸ்பைர்லினா ஃபார் எனர்ஜி. நெக்ஸ்ட் ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அது ஹைப்போவா ஹைப்பரான்னு பார்த்துட்டு இதை சஜஸ்ட் பண்ணுங்க. ஹைப்போதைராய்டிசம் இருக்கும் போ ஹைப்போக்கும் ஹைப்பருக்கும் ஒன்னே ஒன்றுதான் ப்ராடக்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். காம்பியோட்டிக்ஸ் எடுத்து கொடுத்தோம்னா ஹைப்போ கொடுப்போம்,
ஸ்பைர்லினானா ஹைப்பருக்கு கொடுப்போம். ஓகே, மற்ற அஞ்சு அஞ்சு ப்ராடக்ட்மே சேம் தான், நோனி, ஃபிளாக்ஸ் ஆயில், ஆலோவேரா, கேனோதர்மா, சத்தாவரி மேக்ஸ், இந்த அஞ்சுமே காமன் தான். இந்த காம்பியோடிக் ஸ்பைர்லினா ஒன்று மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பைல்ஸ். பைல்ஸுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ராடக்ட்ஸ் கிடையாது, ஆனால் இந்த காம்பினேஷன்ஸில் எடுக்கும் போது நம்ம மலச்சிக்கல் இல்லாமல் இருந்ததுன்னா பைல்ஸ் வர்றதை தடுத்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம கான்ஸ்டிபேஷனை அழகாக கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் காம்பியோடிக்ஸ், ஃபைபர், நோனி, ஆலோவேரா, இந்த நாலுமே ரொம்ப பெஸ்ட் ரோல் பிளே பண்ணும். அதுக்கப்புறம் கேனோதர்மா அஸ் யூஷுவல் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும். ஸோ கேனோதர்மா, ஆம்லா, இந்த இதெல்லாம் எடுக்கும் போது நமக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வராது, ஸோ பைல்ஸ் வராது. ஓகேவா? அதே மாதிரி பிம்பிள்ஸுக்கு அஸ் யூஷுவல் நம்ம ஷர்மி சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, இது முன்னாடி போட்ட ஸ்லைடு. ஸோ நீம் சோப் யூஸ் பண்ணிக்கலாம், பிளமிஷ் ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தாண்டி டாக்ஸ் கிளீன் எடுத்துக்கலாம் ஃப்ரம் ஹெல்த் சப்ளிமெண்ட் சைடு. வீசிங் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து ரெஸ்போகேர் எடுத்துக்கலாம், குர்குமின் பிளஸ் எடுத்துக்கலாம், கேனோதர்மா எடுத்துக்கலாம், ஆம்லா எடுத்துக்கலாம். அதோட கொலஸ்ட்ரமும், சாரி வேணாம், கொலஸ்ட்ரம் வேண்டாம், வீசிங் இருக்கும் போது அது வேண்டாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ். இர்ரெகுலர் பீரியட்ஸ் அடிக்கடி வர்ற சஜஷன் கேட்பாங்க, இதை எல்லாரும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஷதாவரி மேக்ஸ் பிரைம் ப்ராடக்ட், அதே மாதிரி ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ் அதுவும் பிரைம் தான். ஃபிளாக்ஸ் ஆயில் எடுத்துக்கலாம், கேனோதர்மா எடுத்துக்கலாம், ஆம்லா, ஆலோவேரா நம்ம யூஸ்வலாகவே எடுத்துக்கலாம். சளி பிடிக்குதுங்கிறவங்க மட்டும் ஆலோவேராவை கொஞ்சம் கட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ யூஸ்வலாகவே விமன் அப்படின்னாலே ஆம்லா, ஆலோவேரா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ப்ராடக்ட். சளி பிடிக்குது அப்படிங்கும் போது ஒரு ரெஸ்போகேரை வச்சுக்கிறது நமக்கு பேக்கப்பாக இருக்கும். அதே மாதிரி பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கிறவங்க, பிசிஓடி இஷ்யூஸ் இருக்குன்னு நீங்களா நினைச்சிட்டு எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணி அந்த ரிப்போர்ட் ஷேர் பண்ணினா மட்டும் இந்த பிசிஓடிக்கான ப்ராடக்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுங்க. பிசிஓடிக்குமே சத்தாவரி, கேனோதர்மா, ரொம்ப டோசேஜுமே அதிகமாக கொடுக்கறது கேனோதர்மா தான். கேனோதர்மா, சத்தாவரி, ஃபிளாக்ஸ் ஆயில் இது மெயின் ப்ராடக்ட். ஆம்லா, ஆலோவேரா யூஸ்வலான நம்ம எடுத்துக்கிற பொண்ணுங்களுக்கான ப்ராடக்ட்ஸ். குழந்தை இல்லை அப்படின்னு சொல்ல வந்த உடனே பையனுக்கு இது பொண்ணுக்கு இதுன்னு அப்படியே பிளைண்டா கொடுத்து தள்ளிடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிட்டு எதை கொடுத்தா அவங்களுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் அந்த மாதிரிலாம் ஸ்டடி பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும். மெயினா என்ன விஷயம்னா எல்ஆர்ஜினை, ஸ்பைர்லினா, சத்தாவரி, ஃபோலிக் அண்ட் அயன், கிரில் ஆயில், கேனோதெர்மா, ப்ரோட்டீன் பவுடர் பிஃபோர் பிரெக்னன்சி ஃபார் விமன். ஓகேவா? தென் மேலுக்கு என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு இன்ஃபர்டிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களோ இல்லை ஃபீல் பண்ண அவங்களுக்கே தெரிய வந்துடும், கண்டிப்பாக தெரிய வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்ஆர்ஜினைன் கொடுக்கலாம். கோயன்சைம் கியூட்டன் மெயின் ப்ராடக்ட், கோயன்சைம் கியூட்டன் தான் அவங்களுக்கு அந்த ஹார்மோனை, டெஸ்டோஸ்டிரானை தூண்டி நிறைய ஸ்பெர்ம் கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கோயன்சைம் கியூட்டன் கண்டிப்பாக கொடுக்கணும். எல்ஆர்ஜினைன் ஃபார் அந்த பிளட் சர்க்குலேஷனை நல்லா பண்ணுறதுக்கு வைட்டல் காம்ப்ளெக்ஸ், ஸ்பைர்லினா, கிரில் ஆயில். கிரில் ஆயில் பசங்க 18+ இருக்கும் போதே, சாரி 6+ எல்லாம் எடுக்கலாம், ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. 18+ இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 101 எடுத்துக்கிறது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா? அது ஒரு மீன் ஆயில் தான். ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, ஸ்கின்னோட அந்த டோன் கூட சூப்பராக மாறிடும். சரியா? ஸோ கிரில் ஆயில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வெரிகோஸ் வெயின். வெரிகோஸ் வெயின்ல பாத்தீங்கன்னா அதான் நரம்பு சம்பந்தமா என்ன பிரச்சனைனாலுமே எல்ஆர்ஜினைன் கொடுக்கலாம், நோனி கொடுக்கலாம், வைட்டல் காம்ப்ளெக்ஸ், கிரில் ஆயில், ஃபிளாக்ஸ் ஆயில் யூஸ்வலாகவே நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை நல்லா கொண்டு வரதுக்கும் அந்த லிப்பிட்ஸோட லெவலை ரெகுலரைஸ் பண்றதுக்கும் ஃபிளாக்ஸ் ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். அல்சர் இருக்கிறவங்க புண்ணு வராமல் இருக்கிறது, குடல்ல புண்ணு வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக காம்பியோட்டிக்ஸ் எடுக்கணும். அதில் ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் நான் போன வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது இருக்கிறதுனால நம்மளோட செரிமானம் நல்லா இருக்கும், பசியை தூண்டும் நோனி, அப்போ நீங்க சாப்பிட்ருவீங்க, புண்ணு இருக்காது. புண்ணு சப்போஸ் இருந்ததுனால அதை கிளியர் பண்றதுக்கு ஆலோவேரா, ஆம்லா சூப்பரா சப்போர்ட் பண்ணும். கேனோதர்மா நம்மளோட யூஸ்வல் ஜென்ரலா எல்லாருமே ஒன்னு ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலுமே உங்களுக்கு ஜென்ரல் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது தேவையில்லை, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதிகமாக வராது. கிட்னி ஹெல்த்துக்கு, கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இந்த கிட்னி ஹெல்த் எடுத்துக்கலாம், ஆலோவேரா எடுத்துக்கலாம், ஆம்லா எடுத்துக்கலாம், டாக்ஸ் கிளீன் எடுத்துக்கலாம். ஃபுட் பேச்சஸ் நீங்க இந்த மருந்தெல்லாம் சாப்பிட முடியலன்னா மட்டும்தான் ஃபுட் பேச்சஸ்க்கு போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடை எல்லாருமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ
இந்த ப்ராடக்ட்ஸ்ல ஒவ்வொரு மாசமும் ரெண்டு ப்ராடக்ட் ஒரு ரொட்டேஷன்ல, இந்த மாசம் ரெண்டு ப்ராடக்ட், ஃபர்ஸ்ட் ரெண்டு வாங்கினேனா, ஃபர்ஸ்ட் மூணு வாங்கினேனா, அடுத்த மூணு வாங்க, அதுக்கடுத்த மாசம் அடுத்த மூணு வாங்க, இப்படி ஒரு ரொட்டேஷன்ல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே இதுக்குள்ள இருந்து கிடைச்சிரும். அப்படி கிடைக்கும் போது நம்மளோட ஆரோக்கியம் எப்பவுமே கேரண்டீடு.